Here we go. ஹே காய்ஸ், ஸோ ஜோக்கர் கேரக்டரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஜோக்கர் மூவி பார்த்துனீங்கன்னா அந்த ஜோக்கர் கேரக்டருக்கு வந்து லாஃபிங் கண்டிஷன் அப்படிங்கிற டிசார்டர் இருந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என் பேர் ராமா, நீங்கள் பார்த்துன்னு லெட்ஸ் டாக் சம் சயின்ஸ். பிபிஏ, சூடோபுல்பார் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ், ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெயின் இன்ஜுரி, பிரெயின் ட்ராமா அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற டிசார்டர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ உங்களால் பேலன்ஸாக எங்கே நிற்க முடியாது, அப்பப்போ சிவரிங் வரும், எங்கேயும் கரெக்டாக நடக்க முடியாது. இதுதான் இந்த டிசீஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ். எம்எஸ்ங்கிறது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இந்த டிசீஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து நர்வ்களோட ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ பேசிக்காகவே இம்யூன் சிஸ்டம்னா ஏதோ ஃபாரின் பாடி உள்ளே வந்தால் அட்டாக் பண்ணும். ஸோ பாக்டீரியா, வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதை அட்டாக் பண்ணும். ஆனால் இந்த டிசீஸில் நம்ம உடம்புல இருக்கிற ப்ரொடக்டிவ் லேயரே அட்டாக் பண்ணும் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ். ஏஎல்எஸ்னு நர்வ் சிஸ்டம் டிசார்டர் தான். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து வீக்கன் பண்ணும் அண்ட் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து இம்பாக்ட் ஆகும். ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களால் ஃபிசிக்கலாக எந்த வேலையும் பண்ண முடியாது. சூடோபுல்பார் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோன்னா அதை வந்து மூடுன்னு சொல்லுவோம். ஸோ மூடு சரியில்லைப்பா எனக்கு அப்படின்வோம். அண்ட் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து அஃபெக்ட் அப்படின்வாங்க. ஆனால் பிபிஐ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் டிவியில் வந்து அழகிற மாதிரி சீன் இருந்துச்சுன்னா பிபிஐ பேஷண்ட்ஸ் வந்து சிரிப்பாங்க அந்த டைமில். அதே மாதிரி சிரிக்கிற மாதிரி ஏதாவது சீன் ஃபன்னியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் அழுவாங்க. ஸோ இது ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது உடஞ்சால் கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப அழுவாங்க அவங்க. சம்டைம்ஸ் பிபிஐ கண்டிஷன் இருக்கிறதுனால பேஷண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் அழகிற மாதிரி சீன் எங்கேயா இருக்கா வச்சுக்கோங்க, ஏதாவது டெத்து போயிருக்காங்கன்னா அந்த நேமில் சிரிச்சாங்கன்னா நல்லா இருக்காது, இல்லை ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிப்ரெஷனும் பிபிஐ ஒன்று நினச்சிக்கிறாங்க, ரெண்டுமே வேறு. டிப்ரெஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இப்போ சோகமாக ஃபீல் பண்ணுறோன்னா வெளியில் வந்து அழகிற மாதிரி காமிப்போம். அண்ட் அதே மாதிரி பிபிஐ பேஷண்ட்ஸுக்கு காமிச்சாங்கன்னா டசன்ட் நெசர்லி மீன் தட் அவங்களுக்கும் வந்து டிப்ரெஷன் தான் இருக்குன்ட்டுனு. ஸோ டிப்ரெஷன் அண்ட் பிபிஐ வந்து டிஃப்ரெண்ட்டு, பட் பிபிஐ பேஷண்ட்ஸ்க்கு டிப்ரெஷன் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-52% ஆஃப் தி ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு வந்து பிபிஐ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பிபிஐ பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக நடிச்சிருக்காரு, ஆஸ்கரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உண்மை தான், கரெக்டு தான். பட் பிபிஐ கண்டிஷன் வந்து அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ ஜோக். And that's it for today. Next week, பார்க்கலாம். அடியோஸ்.